வணக்கம். பாம்பேயில் ஒரு பையர் செல்லர் மீட் வந்து நடந்தது. இது வந்து மேங்கோக்காக நடத்தப்பட்ட ஒரு பையர் செல்லர் மீட். இதில் குறிப்பாக 4-5 கண்ட்ரீஸ்லேருந்து தான் வந்து பையர் வந்தாங்க. பெருமளவு பையர்ஸ் வரல. ஆனால் அங்கே டிஸ்பிளே பண்ணது யாருன்னு சொல்லி பார்த்தா, தமிழ்நாடு உட்பட பல மாநிலங்கள் வந்து தங்கள் மாநிலத்தில் விளையக்கூடிய பல வெரைட்டிஸ் மேங்கோவை வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. அதில் ஒரு 3 வெரைட்டிஸ் வந்து பையர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த 3 வெரைட்டிஸ் பேர் பார்த்தீங்க அப்படின்னா, தஷோரி, சௌசா, அதுக்கடுத்து லங்டா. இந்த 3 வெரைட்டியும் வந்து யூபியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய வெரைட்டிஸாக இருக்குது. ஸோ உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒட்டு மொத்த மாம்பழத்தில் 23% வந்து அங்கே தான் வந்து விளையுது. அவங்களும் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்ததுனால இந்த 3 வெரைட்டிஸ்க்கு பெரிய அளவில் பையர்ஸ் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. மும்பையில் நடந்ததுனால பெருமளவு மும்பை எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போ மும்பை எக்ஸ்போர்ட்டர்ஸ் வந்து யூபியிலேருந்து இந்த வெரைட்டிஸ் மேங்கோவை வாங்கி ஏற்றுமதி பண்ண போகிறாங்க. இந்த மேங்கோ ஏற்றுமதி எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது எந்தெந்த கண்ட்ரீஸில் உள்ள பையர்ஸ்லாம் வந்து இதில் இந்த பர்டிகுலர் வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோவில் இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிங்கப்பூர், மலேசியா, இங்கிலாந்து, துபாய், இந்த 4 கண்ட்ரீஸில் உள்ள பையர்ஸ் தான் வந்து இந்த பர்டிகுலர் வெரைட்டி மேங்கோ வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டினாங்க. யூஎஸில் இருந்து வந்தாங்களா இல்லையாங்கிறது தெரியல, ஏன்னா அதெல்லாம் வந்து யூஎஸில் அந்த இதில் லிஸ்ட்டில் இல்லை. ஆனால் நம்மகிட்டருந்து போகிறது, அதாவது தமிழ்நாட்டிலேருந்து போகிறது வந்து பெருமளவு அமெரிக்காவுக்கு தான் போகுது, கல்ஃப் கண்ட்ரீஸ் கொஞ்சம் போகுது, யூரோப்பும் கொஞ்சம் போகுது. ஆனால் இப்போது நடந்த அந்த பையர் செல்லர் மீட்டில் இந்த பர்டிகுலர் வெரைட்டிஸை வந்து நாம் மேலே சொன்னேன், சிங்கப்பூர், மலேசியா, அதுக்கடுத்து இங்கிலாந்து மற்றும் துபாய்க்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யூபியில் உங்களுக்கு மேங்கோ ட்ரேட் பண்ணுறவங்க தெரிஞ்சாங்க அப்படின்னா, இது ஒரு சரியான தருணம். ஏன்னா ரொம்ப நாளைக்கு இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது, சீசன் சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ இதை கரெக்டாக இப்போ டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்றுமதி ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வெரைட்டிஸ் தான் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. ஸோ அதனால் இந்த வெரைட்டிஸை ஃபோக்கஸ் பண்ணி மார்க்கெட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டுருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போய்ட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.